நாங்களே இன்னும் இதுவரைக்கும் ஜனாதிபதியின் பரிசுகளோ எங்களுக்கு கிடைக்கல. ஆனா கலைப்படைப்புகள் வந்து எங்களை மண்ணுக்குரிய விஷயங்களை வெளியுறவங்களுக்கு காட்டும். இதுதான் எங்களை கலை கலாச்சாரம், இதுதான் எங்களோட பண்பாடு, தமிழருடைய பண்பாடுகள் அது எழுதுன்னு சொல்லி எங்களுடைய விழாக்கள் சம்பந்தமான விஷயங்களை தங்களோட படைப்பில் உருவாக்கி அதை கடத்தி செல்லணும். மற்ற இதழுக்கு கடத்தி செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. இதில் நிறைய சம்பாதிக்கலாம் தங்களோட, அதாவது வந்து நிறைய பெரிய கோடீஸ்வரர் அப்படி இப்படி இதண்டு வர்ற ஆக்களும் இருக்கணும். அது இல்லாமல் சும்மா தங்களோட இயல்பான வாழ்வையே கொண்டு சம்பாதிக்கப்பால ஒரு மன நிம்மதியான அதாவது வந்து வேலை வெட்டி இல்லையென்று வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள சந்தோஷமா செய்து கொண்டு தங்களால் இயலக்கூடிய நேரத்தில் இது இதனோடு போனால் கொண்டு போய் கடையில் கொடுத்தா என்ன இல்லடி இங்கே கொடுத்தாலும் உடனே காசை கொடுக்கணும். கடலே நீயும் வந்து எங்களை அடிக்கிறீர்கள். கோபம் வராது வந்தேன். வந்துச்சுன்னா வந்து கஷ்டம் வணங்க. அதுல இப்போ இவருக்கு தெரியாது நாங்க சேனல் மாத்தவும் அப்படி இல்லையே உங்கள்ட்ட தான் கூட பாசம் பண்ணி நடிச்சிருந்தாரு. கூட அப்பா மேலே பொம்பளை பிள்ளைதான் பிடிக்கும். வெப்பாலம் வந்து பொருத்தனமாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் படத்தோடையே ஃபுல்லாக இதாக வந்து முடி போகணும்ட்டு உங்களை அடிக்ட் ஆகி வச்சிருந்தீங்க. அது இல்லாமல் நடந்ததுதான் அது நடந்த 64 பீட்டை படம் கொண்டு தந்து போட்டு உடனே வேணும்னு சொல்லி கேட்டு அப்படியான வேலைகளெல்லாம் வருத்தனமாக இருந்து செய்த வேலைகள் முடிச்சு கொடுக்கணுமெண்டு கவிஞன் ஆசைப்பட்ட அந்த மாதிரி இது வந்துட்டுது. காலிச்சது நிலம் நிலவு காலிக்க உடனே இன்னும் கட்டிப்பிடிச்சி கொஞ்சி இதுட்டு டக்கண்டு கவிஞர் தானே. அப்போ கவிஞர் கவிஞர் வந்து அவர் தன் வேலையை செய்தார், நான் இது ஓவிய கலைஞர், நான் இந்த வேலையை செய்தேன். பிறகு அது என்ன வசன நடிகா இருக்கிற கவிதை பிற பாடலை அப்படியும் வரும். அப்போ வந்தோடனே அது நல்ல தரமான ஒரு படைப்புகளாக வரும். இதை இப்போ அவருக்கு அனுப்பினா அது சும்மா இதாக போடும், வேண்டாம் முடிச்சா அப்புறம் என்ன நீங்கள் சொல்லுங்க வேலை செய்து கொண்டிருக்கேன். இல்லை இல்லை உடனே அனுப்பிட்டா வேண்டும் என்ன சரியண்டு அனுப்புங்கன்னு சொல்லி விட்டு விட்டாச்சு. இருந்தாலும் முடிச்சு அனுப்பி விட்டுட்டு தாங்க அவர் அனுப்பினா அவர் பார்த்து போட்டு இன்னும் அம்மாண்ட படம் கீரை கொடுத்தது இன்னும் அம்மாண்ட படம் கீறி குழந்தை கீறி வச்சிருக்கிறாரண்டா இப்படி இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டா அந்த அழகு தான் கூட இழுக்கிறது. வீட்டு இருக்கிறாங்க கணவர் இருப்பினும் தானே, அப்ப கணவர் இருந்தா அப்ப காகித தேவைகளுக்கு முன்னால கொடுக்க மீளாது என்ன மீளாது. அப்ப காகிதத்தை கொண்டு போயிட்டு இப்படி கதிரையில இருந்துட்டு கதிரையை கீழே வச்சு போடும். வீட்டை வந்து படம் குறித்தரணும் சொல்லி கேப்பேன். அந்த நேரத்துக்கு அந்த படம் ஒரு இதான படம் பேசப்பட்ட படம், அது வாழ்க்கையில மறக்க முடியாது. Thank you.
ஜாஸ்தியாச்சு போறாங்க ஓ நேரத்தை உழந்துச்சாச்சு வெத்தில எல்லாம் வளர்க்குறீங்க வெத்தில போறீங்க இல்லையே இல்ல இது கோயிலுக்கு கொடுக்குறது அடுத்த ஆக்கள் வந்த ஆக்களை கொடுக்குறேன் எத்தனை மணி கிளம்பிங்க ஒரு 5:30 கிளம்பி வளமையா 5:30 கிளம்பிங்களா ஹண்டி வர்றா ஓ கோயிலுக்கு போயிட்டு வா வாங்க நீ அப்புறம் சொல்லுங்க மல்லாத்துல அந்த நீதி தேவதை என்ற ஒரு ஸ்டாச்சு ஒன்று செய்வது பின்ன நேரத்தை வலிக்கிட்டா தான் போய் சேரலாம் அப்படியே அப்புறம் காலையில் விழுந்துதான் வீட்டு வேலையில் தான் நெருக்கியாச்சு நீ அங்கே போய் வெளியே தோணுன்னு சரி சரி வீட்டை சூப்பராக வச்சிருக்கீர்கள் வீட்டை பார்த்தோம் தெரியும் ஒரு கலைஞர் அப்படின்னா தெரியும் ஓகே உங்களை பற்றி சொல்லுவோம் உங்களோட சின்னலேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் எப்படி எப்படிலாம் வந்திருக்கீங்க சொல்லுவோம் சின்னல இருந்தீங்களோ இப்போ இன்றைக்கு முதலாவது எனக்கு அத்திவாரம் போட்ட ஏடு துவக்கி விட்டு வரத்தான் நான் இந்த நேரத்தில் உங்களோட இருக்க பகிர வேண்டிய தேவை இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் எனக்கு ஏடு துவக்கினவரும் வந்து பிரபலமான ஒரு ஓவியர் ஜெகநாதன் என்று சொல்கிறது அவர்கிட்ட பெயர் அப்போ அவர் தான் இந்த கூட்டன் செல்லப்பா சுவாமியாட்ட படத்தை அவர் நேர கண்டவர் அப்போ அவரே கொண்டுச்சு நான் கீறிச்சு நான் அந்த படம் அந்த படம் இன்றைக்கும் இந்த செல்லப்பா சாமியாட்ட இது நல்ல தீரடி செல்லப்பா அவர்கிட்ட கூட்டன் தான் நான் அப்போ அவர்கிட்ட படம் இருக்கணும்னு சொல்லி அவரை கொண்டுச்சு கீறிச்சு அந்த படம் இப்போதையும் இருக்குது இந்த வீட்டையும் இருக்குது நான் பிறகு உங்களை காட்டுறேன் அப்போ அவர் தான் என்ன மடியில் தூக்கி செல்லப்பா சாமியாட்ட அந்த ஆச்சிரமத்திலேயே வச்சு எனக்கு வீடு அரிசியில் வீடு வைக்கிறது வீடு வைக்கி தான் முதல் இப்போ எனக்கு 67 அப்போ நேரத்துக்கு அறிவரி பள்ளிக்கூடத்துக்கு எல்லாமே அனுப்பிடுவேன் படிக்கிறதுக்கு அப்போ சர்க்குணக்கான்னு சொல்லி ஒரு ஆசிரியை எங்களுக்கு ஆனப்பந்தியில் படிப்பிச்சவ அவர் தான் எங்களுக்கு அந்த 4 கோட்டுக்குள்ளே இந்த மாதிரி எங்களை தமிழ் எழுத்துகள் எழுதணும்னு சொல்லி உருப்படுத்தா படிப்பிச்சு விட்ட மனசு இன்றைக்கும் எங்களுக்கு எங்கே போனாலும் இந்த எல்லோரும் அந்த எழுதுற எழுத்த பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அந்த வழிபாடு ஓ அது சின்னலேருந்து அது அழியாத ஒரு பொக்கிசம் மாதிரி ஓ அப்போ பிற பெரிய வகுப்புக்கு வந்ததுக்கு பிற்பாடுலாம் அந்த எழுத்து போட்டிகள் நடக்குதுன்னே அப்போ அந்த எழுத்து போட்டிகளில் கூட பரிசு எடுத்துருக்கு ஆனால் என்ன மாதிரி தொடங்கினதுன்னு கேட்டால் அத்திவேரம் இந்த எழுத்துல இருந்து தொடங்கினது மற்றது இன்னும் மறக்க முடியாத சம்பவம் எப்படின்னு கேட்டால் இந்த கோயில்களுக்கு முந்தி கும்பிட்றதுக்கு கூட்டி கொண்டு போவேன் நம்ம அம்மா அம்மா அப்பாச்சியாக்க கூட்டி கொண்டு போகிறது அப்போ அந்த நேரத்தில் கோயிலில் போய் பார்த்துட்டு முதல் கீரை வலிக்கிட்டது அந்த ஒரு வளைவு ஓ ஊனா மாதிரி வளைவில் வந்து அந்த ஊனாவை எழுதி போட்டு கீறினது மை அதுக்கு மேலே ஒன்று எழுதி போட்டு கீறினது வே அப்போ வேலும் மயிலும் தான் அம்மம்மாண்ட புத்தகத்தில் நான் படங்க படமாக கீறது வாங்கின முதலாவது விஷயம் அது இன்றைக்கும் எனக்கு நெஞ்சில் நல்ல அழியாத பசுமை கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அதே மாதிரி இந்த கிளேன்னு சொல்லி முந்தி கொண்டு வரும் அப்போ கிளேன்னு சொல்லி வர்ற அந்த கிளேலேயே நாங்கள் இந்த நல்லூர் இது நடக்கிற சூரம்போர் வீரமலிய மோகல் நடக்கிற சூரம்போர் தானே அதில் பார்த்து போட்டு வந்து அந்த ஒவ்வொரு சிலையும் செய்வோம் ஜானத்தில் மாதிரி செய்கிறது மற்றது இந்த சூரியந்தில் மாதிரி செய்கிறது அதுக்குள்ள ஒரு ஈக்கில் ஒன்று ஓட்டி போட்டு உடம்பை செய்து போட்டு நான் இப்படி தலையை சூரிய ஆட்ட அது மேலுக்கு தலையாடும் உங்கள் என்னோட படிக்கிற கொடிகள் எல்லாருக்கும் அதை மிதிச்சுவை பார்த்துனா இருக்கிறாக்கும் இன்னென்று தலை தண்டவாட்ட ஒன்று ஆகாமல் ஆடுவேன் கூட உங்களுக்கு இந்த முருகன் இந்த நாட்டை கூட வந்ததுக்காக நீங்கள் நல்லூர் அப்படித்தானே பிறந்த நான் பிறந்த இடம் நல்லூர் பயங்கரில் நான் பிறந்தது ஓ என்னுடைய வைஃப் நான் கொழம்புக்கு போய் படிக்கிற காலத்தில் 1973 அப்போ அங்கே படிக்கிற நேரம் அப்போ இவியல் எங்களை தூரத்து சொந்தந்தான் இப்போ வீட்டை எல்லாம் வந்து போகிறது நாங்கள் ரெண்டா அவளையாக இருந்தாங்க அப்போவே எங்களோட இது ஆரம்பிச்சது லைட்டாக பக்கப்படுறத பார்த்தா லவ் மேரேஜ் அப்படி தானே ஓ விரும்பி தான் கல்யாணம் கலைஞர்களை போகவே காலம் திருமணம் தான் கூட செய்யணும் என்ன காரணம் அது காரணம் என்னென்னு கேட்டால் அந்த அவையாவே அந்த அழகு தான் கூட இழுக்கிறது அழகு கூட கூட ஒரு கலைத்துவமாக பார்க்கினாங்க ஓ மற்றது பிளங்கீட்டில் அவையின் அந்த உபசரிப்புகள் அதாவது வந்து இப்போ ஒரு ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து உபசரிக்கிற அந்த விஷயங்கள் கூட கலந்து எப்படி மாட்டினியல் உண்மையாக என்ன அவாக்கம் விருப்பம் பண்ணது நானும்
விரும்பினான். அப்போ விருப்பப்பட்டவொடனே முதலாவது கண்ணும் கண்ணும் பேசினது. அப்பா அப்போ கண்ணும் கண்ணும் பேச முடிய பிறகு கடிதத்திலேயே துவங்கிட்டு. நல்ல விஷயம். கால கடிதங்கள்னா இப்போ அப்படி எங்கே தெரியாதவங்க போச்சு. நீங்கள் அந்த அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த அனுபவத்தோடு இருக்கிறீங்க. ஏன் உங்கள் காதில் சொன்னது? காதில் இப்போ சொல்கிறதுன்னு சொன்னால் தெரியப்படுது, கண்ணால் தெரியப்படுத்திட்டீங்க. ஓ, கண்ணால் தெரியும். எழுத்து மூலமாக யார் உங்களுக்கு? எழுத்து மூலமாக நான் தான் தெரியப்படுத்தினேன். என்ன ரியாக்ஷன் வந்தது அங்கேருந்து? அங்கேருந்து என்ன ஒரு புன்சிரிப்பும் வெக்கம் தான் வந்தது. அப்போ நீங்கள் சம்மதம் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க. அதை மேற்கொண்டு உங்களோட காதல் படிக்கட்டில் தொடங்கிட்டீங்க. ஓ, மேற்கொண்டு துவங்கினா தான். அப்போ கொண்டு அங்கே வீட்டு இருக்கிறாக்க கனவே இருப்பினும் தானே. அப்போ கனவே இருந்தால் அப்போ காகித தேவைகளுக்கு முன்னால் கொடுக்க முடியாது, என்ன முடியாது. அப்போ காகிதத்தை கொண்டு போயிட்டு இப்படி கதிரையில் இருந்துட்டே கதிரையை கீழே வச்சு கொடு. வேறு யாரும் எடுத்துருந்தா அப்படி நடந்தது? இல்லை இல்லை, அப்படி ஒன்று நடக்கிறது. இந்த ஓ, இந்த கோடிங் வந்து எனக்கு மாமாவுக்கு தான் தெரியும். பரவாயில்ல, எல்லா பக்கத்தாலையும் உங்களை இதில் விரிச்சு விட்டுருக்குறீங்க. ஓவியம், அசிப்பம், காதல். அப்பவே நீங்கள் பெரிய ஒரு ஓவியனாக? இல்லை, அப்போ பரிணாமம் நான் இந்த 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 பள்ளிக்கூட போட்டியில் வாங்க விட்டுறது. மற்றது இங்கே ஊரில் இருக்கிறீங்களே ஆர்டிஸ்ட் மணியனோட போய் நின்று இந்த சினிமா படங்கள் எல்லாம் கேட்குறது, கோயில் இந்த சிவரு வழிய படங்கள் கேட்குறது. மற்ற எங்களுக்கு நடக்கிற நல்லூர் திருவிழாவுக்கு நடக்கிற தண்ணிப்பந்து, ஆமாம் ஆமாம், அதில் இந்த முக்கோணமாக இருக்கிற படங்கள் எல்லாம் கேட்குறது. மற்ற கோயில் சிற்பங்கள் எல்லாம் இந்த செய்து கொடுக்குற அந்த இதெல்லாம் அப்போ தோண்டிட்டு. இந்த இதில் கொஞ்ச காலம் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இல்லை என்றது கேள்வி பண்ணாங்க. என்னுடைய வேலை வந்து கப்பலில் ரெண்டாவது பதவியில் இருந்தேன், சின்ன உத்தியோகஸ்தராக இருந்தேன். அப்போ வேலை நிமித்தம் போகிறதும் பிறகு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்குள்ளே திரும்பி வர்றது, பிறகு வெக்கேஷன் எடுக்கிறது, திரும்பி போகிறது, இப்படியே 15 வருஷம் இந்த பணி நடந்தது கப்பலில். அது அப்போ காதலுக்கு ஒன்று கேட்க? ஓ, எல்லாமே என்ன மற்ற நான் வந்துட்டு 1981 எழுத்து முடித்தது. இந்த எனக்குள்ள 4 சகோதரிகள் இருக்கிறேன். வகையில் இந்த பிரச்சனையும் முடிக்கிறது. அப்போ ஒரு சகோதரி ஏற்கனவே கல்யாணம் கட்டிட்டு அப்புறம் மற்ற 3 பேரையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு நின்றுதான். அப்போ வாரதும் போகிறதுமாக இருந்து அதே இந்த பிரச்சனை முடியும் மட்டும் 81 எழுதி போட்டு அப்புறம் 86 தான் கல்யாணம் கட்டி கடலில் காதல் போய் கொண்டு வந்துருக்கீங்களே? வந்து வந்து போகிறது கப்பலுக்குள்ளே கிட்டத்தட்ட போனால் கனாலும் அங்கே மாட்டிருக்கணும் அப்படிதானே? ஓ, 1.5 வருஷம் எங்கள்கிட்ட கன்றைக்கை பொறுத்திருக்கு. 1 வருஷம் சில வழியில் நாங்கள் நிற்போம், சில நேரங்களில் 1.5 வருஷம். அந்த டைம்லாம் கூட ஃப்ரீ டைம் இருந்திருக்கும் உங்களுக்கு? அப்போல்லாம் நீங்கள் அதில் இருந்து படங்கள் கீறுறதுக்கான? ஓ, படங்கள் அங்கே கீறுறதுன்றது எனக்கு சாமான் ஏற்றி இறக்க மட்டும் எங்களுக்கு இருக்கிற டைமை நான் இந்த சித்திரங்கள் மெட்டீரியல்கள் அந்த ஆட்களை போய் பார்க்கறது மெட்டீரியல் இது சம்மந்தமாக படிக்கணுமாண்டா படிக்கிறது அப்படி வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு. கொரியாவிலாம் நிக்கலாம் அங்கே படிக்க அந்த சில்கில் சீர்கிற படங்கள்லாம் அங்கே நான் படிச்சுட்டு இருந்தேன். வந்து இங்கே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது. எத்தனையாம் வருஷம் இங்கே வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா அப்படியே? 1990 எனக்கு மகள் கிடைச்ச உடனே நான் இப்போ அதுக்கு கோயில். ஓகே, நான் அப்படியே நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த இதுக்குள்ள முழு வேலையும் கூட கலைத்துறைக்குள்ளேயே விடுவது? கலை, ஓ, கலைத்துறையில் பிள்ளைகளை படிப்பிக்கிறது. ஆ, இந்த இந்த மாதிரி சித்திர வேலைகள் சிற்ப வேலைகள் செய்து கொடுக்குறது அதோடையே அப்படியே முழுமையாக விடுபட்டாச்சு. அந்த காலப்பகுதி வந்து கூட ரோட்டில் எங்கே பார்த்தாலும் வெளிச்சி நிகழ்வுகள் நடக்கக்குள்ள எல்லாம் வந்து ஒரே சித்திரங்கள் ஓவியங்கள் எல்லாம் முழுக்க இருக்கும். ஓ, அப்போ அந்த காலப்பகுதியில் வந்து இப்போ இங்கே நாட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாரும் ஒரு பல்வேறு வகையான அமைப்புகள் எல்லாம் இருந்தவர்கள் சகோதரத்துவமாக ஒவ்வொரு பேர்களோடு இருந்தவங்க. அப்போ இருந்தால் அவைகள் இங்கே என்னிட்ட வந்து எங்களுக்கு பேமெண்ட் தான் முக்கியம், அப்போ பேமெண்ட் செய்யணும். அப்போ அந்த பேமெண்ட்டுக்கு எல்லாருக்கும் வேலை செய்து கொடுத்துருக்கு. அவைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு அவைகள் சொல்லிவிடும் இப்படி இப்படின்னு எங்களுக்கு படம் போனோம் உண்டு. மற்றது சில பேர் அந்த காலத்தில் அதிர்ஷ்டலாக வச்சுட்டுப்போம், அதுக்கான இதுகள் செய்யுது. சில இதுகளில் வந்து முத்திரைகள் அப்படிங்கிறது அப்படியான இதுகள் எல்லாத்துக்கும் படங்களுக்கு கொடுக்குறது. அந்த காலத்தில் கூட அப்படியான வேலை வந்துருக்கு அந்த சிவர் ஓவியங்களா அல்லது முதலாவது இது பேப்பர்கள் மற்றது புத்தகங்கள் பிறகு சிவர் ஓவியங்கள் சனங்கள் கூடுற இடங்கள் பார்வைக்கு அப்படியான இடங்களுக்கு தேவையான இடங்கள் இல்லை. அது அந்த அவையில் இந்த மக்களை இது இந்த அதாவது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான இதுகள் தானே. இப்போ இன்றைக்கு கூட தெருக்கூத்துகள் அப்படியான இதில் நடக்குது தானே. இப்போ அப்படியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காட்சிப்படுத்துறதுக்கான படங்கள்லாம் ஓவியம் இல்லாமல் அடுத்த பக்கம் உங்களுக்கு வந்து கலைத்துறையில் வேறு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் இருக்குது? எனக்கு இந்த
நடிக்கிறது மற்றது அதாவது வந்து சின்ன குறும்படங்கள் மாதிரி செய்கிறது அப்படியான சினிமா துறைகள் மற்ற இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் அது சம்மந்தமான இதுகளில் எனக்கு கூட எதிர்ப்பாங்க ஈடுபாடு. காரணம் என்னென்று கேட்டால் என்னுடைய ஐயா வந்து என்னுடைய தகப்பன் அவர் வந்து இந்தியாவில் போய் ஒரு 5 படம் எடுத்தவர். இங்கத்தேஸ் இங்கிலீஷ் ஆட்டில் வச்சு தான் படங்கள் இங்கேருந்து கூட்டி பலாரியாக தான் போனார். குழம்புலேருந்து ஆட்டில் கொண்டு வந்து இங்கே பலாரியால் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போ பலாரியாலேயே போய் அங்கே வச்சு இங்கேருந்தே கதைக்கு எழுதுகிற எழுத்தாளரை கூட்டி கொண்டு வந்தார். எந்த காலகட்டத்தில் அது 1960 60 அதெல்லாம் படமெல்லாம் முடிஞ்சு இங்கே படம் ஓட துவங்கிட்டு அதையெல்லாம் 58 அங்கே போயிட்டான். அங்கெல்லாம் போய் எல்லாம் நின்று படங்களை எடுத்து எடுத்து ஓடுது. இங்கே சுரத்தரி, சுந்தர விரிந்தா, சுனிதா, சுயாகிரரச, சுரத்தலங்கு 5 படம் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற காலங்கள் எல்லாம் இந்த தரப்படத்தில் அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லி எல்லாம் வந்தது தான். பிறகு எல்லா பிரச்சனைகளும் வந்து பள்ளிக்கூடங்கள் அங்கே போய் படிக்கல அந்த சிக்கல் எல்லாம் வந்தது பிள்ளைகளுக்கு. அப்போ பைய பைய இங்கேயாலி பக்கம் எங்களை இங்கேயால அதாவது எங்களோட வடபகுதியாக கிழக்கு பகுதிகள் எல்லாத்துலையும் அந்த சின்ன சின்ன பாடசாலையில் இருந்து துவங்கின பிரச்சனைகள் தலையெடுக்க துவங்கினா அப்படியே இல்லாத இங்கே நூலகம் எல்லாம் இருக்கப்பட்ட அந்த காலங்கள்லாம் தெரியும் தானே என்ன மாரியும். அது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளும் எங்களுக்கு அந்த பீரியடில் தான் எங்களோட எழுத்து நடந்தது. அப்போ அந்த காலப்பகுதியில் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய இதான மறக்க முடியாத காலமாக இருந்தது தான். அப்போ இதன்ற நேரங்களில் இங்கே கேம்பஸுக்கு முன்னாலெல்லாம் நாங்கள் போய் வரையில் இதுகள் நடக்கும், என்ன மக்களை வச்சு கதைக்கிற இதுகள் நடக்கும். அப்போ அதில் தெளிவன் பிரச்சாரம் மாதிரி இப்போ அந்த ஆக்களை வச்சு கதைக்கல மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதுகளில் 4-5 பேர் நின்று கதைக்கு எல்லாம் விளங்கப்படுத்தணும். அப்போ அதில் தெளிவன் அரசியல் துறை பொறுப்பாளர் இருந்த அவரும் நின்று எல்லாம் சொல்லி அந்த போட்டு பிறகு வீட்டை வந்து படம் குறித்தரணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ கேட்டால் அதுக்கு என்ன படம் குறித்தலாம்னு சொன்னால் அப்போ அந்த மக்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பாடசாலம் பிள்ளைகளுக்கு இந்தமாரி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படங்கள் வந்து அதை கீறி கொடுக்குது. கீறி கொடுத்தா அது பின்ன போஸ்டர் வடிவத்தில் அதையெல்லாம் போட்டு கண்டு ஆக்களை பள்ளிக்கூடங்கள் அதில் என்ன பயன்படுத்தக்கூடியதாக இருந்த கால கட்டங்கள். அப்போ அவர் இங்கே இதண்டு கேட்டு நாங்கள் செய்து கொடுக்குறதுலேருந்து அவரோட கொஞ்சம் அந்த நெருக்கம் கூடவா வந்து பிறகு பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிள்ளை அந்த இந்தியன் அந்த இராணுவம் அந்த அஹிம்சா போராட்டத்தில் இறங்கி ஒரு சொட்டு தண்ணி ஒரு மனுஷனுக்கு தண்ணி இல்லாட்டிக்கு தண்ணின்னு சொன்னால் ஞாபகம் வருது. பாலம்மா ஒரு 2 பிளேண்டி ஒன்றாங்கம்மா. நான் ஒரு தேதினி குடிக்கிறதா என் விருப்பம் ஒரு உற்சாகமானு சொல்றது நாங்கள் விலகிஞ்சு ஒன்று கேட்கல. அப்போ மாஸ்டர் ஒரு உற்சாகமான ஒன்று குடிப்போமான்னு கேட்குறோம் அதுக்கு என்னென்னா கொண்டு தெரியணும் அது விடிய மட்டும் ஒரு உற்சாகமாக தான் இருக்கும். அப்போ இங்கே வேலை செய்யல அடிக்குறுக்கா பிடிச்சு வந்துருக்கிறேன். பின்ன மகள் என்னோட சண்டை என்னப்பா உப்பான குடிக்க நீங்களும் அதுக்கு உடையில இப்போ மெட்டத்திறன் தேர்த்தனீங்கன்னா நடக்கும் சண்டை. அப்போ அந்த மாதிரியான கால நேரங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு பிறகு எல்லாரும் இடம்பெயர்ந்து போயிட்டான். 95 இடம்பெயர்ந்து எல்லாரும் வென்னைக்கு போயாச்சு. வென்னைக்கு போனால் அங்கே தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாரும் திக்கி திக்காக இருக்குதானே. அப்போ அந்த நேரங்களில் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களும் சரியான முறையில் படிப்பிக்கிற ஆசிரியரும் பகுதி காலங்கள்லாம் இருந்த காலங்களில் பள்ளிக்கூடங்களுக்கு கூடுதலாக பிள்ளைகளுக்கு என்னென்ன பாடங்களுக்கு படிப்பிக்கணுமோ அந்தந்த பாடங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு பல ஆசிரியர்கள் இருக்கணும். சித்திர பாடங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசிரியர்கள் தானே. அப்போ அது அந்த பெரிய எல்லாத்தையும் செய்து எடுத்து பிள்ளைகளை படிப்பிச்சு ஆளாக்கி விட்டு அவையிலையும் ஒரு நல்ல மேம்பாட்டை கொண்டு வந்து இன்றைக்கு என்னட்ட வந்து படிச்சுட்டு போன புள்ளிகள் எல்லாம் ஒரு நல்ல தரமான இடத்துல தரமான இடத்துல இருக்கணும். இந்த தேத்தனி வந்து அடிக்குறதா நாங்கள் குடிக்கிறோம் கேட்டு குடிக்கிறோம் அடிக்கிறதா. ஆனால் நான் அந்த நேரத்தில் எனக்கு
இந்த ஒரு பெண்ணாம்பெரிய இது என்னென்னா ஒரு மனிதனுக்கு தண்ணி தாகம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது வந்து நாங்கள் தண்ணி குடிக்கிறது. எங்களுக்கு தண்ணி குடிக்கல தே தண்ணி தரையில்லைன்னு எங்களையோ ஹூவம் பெறுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனித உடம்பு அந்த இடத்துல கிடந்து ஆகுதியாகி போச்சுன்னு சொல்லிட்டு அது எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். உடனே நான் வந்து அது உச்சமான ஒரு தியாகம் அந்த இது நெஞ்சில் வந்தது. அப்போ வானத்திலிருந்து காந்தி பூ போடுறேன், ஓகே இது அவற்றை வித்துழர்களுக்கு காந்தி பூ போடுறேன் என்று ஒரு படம் ஒன்று கேறினது. அப்போ கேறி அந்த படம் எல்லா இடங்கள்லையும் வந்தது. அந்த படம் ஒரு நல்ல அந்த நேரத்துக்கு அந்த படம் ஒரு படம் பேசப்பட்ட படம். அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். கேட்ட உடனே ஓ அவர் அந்த இது நாங்கள் வந்து அங்கே நின்ற அதில் எல்லாம் அந்த இதில் நின்று இங்கே நான் இந்த எங்களோட அரசடி பிள்ளையார்ன்னு சொல்லி இந்த தட்டாரிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருக்கல அவர் இறைவனடி சேர்ந்துட்டார் என்று சொன்ன செய்தி கேட்க நான் பிறகு அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்குறதுக்கோ அதை கோயிலுக்கோ போயிருந்தேன். பிறகு நாங்கள் வித்துடல் போயிருக்கலான்னு பார்க்கவில்லை. போகையில் இந்த தாங்க முடியாது இந்த எல்லோரும் பிள்ளைங்கன்னு இது இல்லை பெரிய உங்கள்கிட்ட வந்து இத்தனை படங்களுக்கு இதான் வளர்த்துட்டு இருப்பேன். இரண்டு புள்ளி வந்து எப்படியா போச்சு அதே முழ வயசில் அன்னைக்கில் இப்போ பெரிய வேதனானே மற்றது. இனி அது மாத்திரம் இல்லை இவ்வளோ நாள் இப்போ நாங்களெல்லாம் சேர்த்தா கொண்டே அடக்கம் பண்ணிடுவதால் அந்த பிள்ளைன்ற உடல் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்காக நிகழ்ச்சிகிட்ட இருந்து கண்காட்சியில் கூட ஒருக்காக வச்சுருந்து ஆக்கள் பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன். அரைவாசி அப்படியே அந்த படிக்கிற ஆக்கள் எடுத்து எடுத்துக்கணும் என்று சொல்லி சொன்னது. அது தாங்கிறார் அதன் பிற்பாடு வந்து இப்ப திருவிழா காலம் முடிய நீங்க அந்த இடப்பெயர்வை பற்றி சொன்னீங்க தொண்ணூறுல அந்த ஆக்களுக்கு எல்லாம் படிப்பிச்சதுன்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு அந்த காலகட்டத்தில் உங்களோட மறக்க முடியாத சம்பவங்களோ அல்லது உங்களோட வாழ்க்கை எப்படி போனதுன்றதை சொல்லுங்க. இங்கிருந்து சிவிச்சு எங்களுக்கு அங்காளி பக்கம் எங்களுக்கு புதுசு முட்டு முழுதா புதுசு. அப்போ சின்னலேருந்தே எனக்கு இந்த ரோசா பூ வளர்க்குறது மற்ற இந்த ஒரு தாவரத்தை வச்சு போட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு வண்டிக்காயோ இல்லைக்கு ஒரு பாவக்காய் கொடியோ வச்சா அது காய்ச்ச உடனே அதை எடுத்து அம்மாட்ட கொடுத்து இல்லைக்கு என்ன வைஃப்கிட்ட கொடுத்து அது கறி சமைச்சு சாப்பிடுகளை அது ஒரு தனி ருசி. ஏனென்றால் அது நாங்கள் உருவாகி வந்தது இல்லை. அப்போ அது ஒரு தனி ருசி. அப்போ எனக்கு அது நடுவிலும் ஒரு விருப்பமாக இருந்த ஒரு விஷயம். அப்போ எங்களுக்கு இடம்பெயர்ந்து போகையே கணவருக்கு முன்விட்டு ஆட்களுக்கு மற்றது பக்கத்தில் சில பேர் மற்ற எங்களோட சொந்தங்கள் ஆட்களுக்கு அங்காளி பக்கம் தெரியாது எனக்கும் தெரியாதுதான். அப்போ அவையில் உங்களை நம்பித்தான் வரமாட்டேன் எங்களோட இல்லாமல் எங்களோட குடும்பம் மற்றது எல்லாருமா சேர்ந்து 36 பேர் எங்களோட வந்தவர்கள் வந்தால் முதலாவது கூட்டி வந்து சாவச்சேரியில் வச்சுருந்து அவைகளை பார்த்துட்டு பிறகு சாவச்சேரியிலேருந்து கிளிநொச்சி போய் பார்த்துட்டு கிளிநொச்சியிலேருந்து கனகராங்குளம் போய் பார்த்தெடுத்து அப்போ கனகராங்குளம் போகிற நேரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு கையில் எல்லாம் இதனை தோங்கிட்டு இப்போ எங்கெந்த வாழ்வியில் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு உணவு ஒரு முக்கியமான தேவையாக போயிடுச்சு. அப்போ எந்த வேலை என்னென்னா காலையிலேருந்து பின்னிறம் மட்டும் தோட்டம் அப்போ அங்கே அவர் இந்த காலம் ஓவியம் வந்து இப்போ டிஜிட்டலாக போயிட்டு இல்லை. ஓ டிஜிட்டல் அது அந்த பக்கத்தில் எப்படி உங்களுக்கு அது பெருசாக விருப்பம் இல்லை டிஜிட்டலில் விருப்பம் இல்லையாண்டு இல்லை. ஏன்னா இப்போ எங்களுக்கு சில விஷயங்களை கொண்டு வந்து அதில் புகுத்துற அடிஷனலாக புகுத்துற விஷயங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யலாம். அது விருப்பம் ஆன ஒரு துறை ஒன்று தான். ஆனால் கூடுதலாக நான் அதில் நாட்டன் குறை சின்ன வயசுலேருந்து ட்ரெஸ்ஸாக பிடிச்சி கொண்டு இருக்கேன் அது வந்து ரோஸாக பிடிக்க பெலட் நைஃபால் இப்போ ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கூட விருப்பமாக இருக்குது. அப்பல் வேலியல் செய்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் செய்கிற மாதிரி இந்த அப்பி செய்கிறதா டைம் வேஸ்ட் ஆகுது நிச்சயம் எடுத்து செய்கிற விருப்பம் கூட மாதிரி இன்னொன்று ரெண்டு வர்ணம் இல்லாட்டி மூன்று வர்ணங்களை நாங்கள் அப்படியே போட்டு கலந்து செய்யல இயற்கையாக இது மூன்றும் கலந்து ஒரு புதுவிதமான ஆக்சிடென்டல் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லி வர்ற சில விஷயங்கள் நல்லா வரும். இப்போ வரைக்கும் அதால் ஒரு புதுமை உண்டு. இந்த கார்ட்டூன் அது மாதிரியான ஓவியங்கள் எல்லாம் அந்த காலத்தில் கூட வரும். இப்போ போராட்ட காலங்களில் வந்து மெகசினல் அதே வந்து கார்ட்டூன் ஓவியங்கள் கார்ட்டூன்ஸ் ஓவியங்கள் ஓ அதெல்லாம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்ட காலங்கள் இருந்தது. அந்த கார்ட்டூனில் விஷயம் என்னமே சில விஷயங்களை கூட சூசகமாக சொல்லலாம். ஓ நான் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் எடுத்து சொல்லி அவைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியான இதுகள் அந்த காலத்தில் இருந்தது.
நீங்கள் கூட காட்டு ஓவியங்கள் செய்திருக்கிறீங்க? காட்டு ஓவியங்கள் நான் கூட செய்திருக்கேன். ஆனால் என்னை விட கூட செய்து போட விட்டார்கள் இருக்கிறேன். சரி, இப்போ இந்த தருணத்தில் வந்து உங்களோட யாரும் அவரோட மிஸ் பண்ணுவீங்க? உங்களோட சக கலைஞராக இருக்கலாம், அல்லது அந்த காலகட்டத்தில் உங்களோட பழையினொரு ஆளாக இருக்கலாம், அந்த ஓவியம் சம்மந்தமாக. ஓ, உங்களோட ஒரு எந்த ஒரு ஓவியனவா அல்லது ஒரு கலைஞன நீங்கள் அதில் இந்த டைமில் ஒரு அதாவது இந்த கார்ட்டூன் சித்திரத்துறையில் வந்து இந்த பயசன் சொல்லி ஒரு ஓவியர், அந்த ஓவியர் எங்களோட பயணித்த ஒரு ஒரு பிள்ளை உண்டு. அப்போ அந்த அவர்கிட்ட இருந்த கெட்டித்தனமும் அவருடைய படைப்புகளும் வந்து திடீரென்று இந்த மின்சாரம் தாக்கித்தான் எங்கள் பிள்ளை இறந்த. அப்போ அது பெரிய ஒரு இழப்பு. குறுந்த படங்கள், ஈழத்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து அதில் நீங்கள் நடிச்சிருக்கிறீர்கள், இயக்கியிருக்கிறீர்கள், விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. இப்போ ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தவரை நீங்கள் அதில் மறக்க முடியாத ஒரு குட்டி சம்பவம் ஒன்று சொல்லுங்களேன். நீங்கள் செய்த படத்தில் இந்தி அப்பாச்சி என்று சொல்லி ஒரு படம் ஒன்று செய்வேன். ஏனென்றா அப்பாச்சியோடு நான் செய்த குறும்புத்தனங்கள் அலுவலர்கள் என்னென்ன குழப்படி விட்டதோ அதை அப்பாச்சி அப்பாச்சி என்று கூப்பிட்டு அப்பாச்சியில் ஒரு நல்ல விருப்பம். அப்போ அதை மையமாக வச்சுக்கொண்டு இதே உள்ளடக்கின ஒரு கதை ஒன்று. அப்போ அவள் நிலையிலும் சொல்லி கொண்டிருப்பான் என்னென்று கேட்டால், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இந்த மண்ணில் பூவரசங்கட்டையிலான் இந்த உடல் உபயோகம் மட்டும் எடுத்து சொல்லும் மனுஷி. அப்படிப்பட்ட மனுஷியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. நல்ல வடிவான ஒரு அப்பாச்சி உண்டு. நாங்கள் இருந்த இடத்துல சீவிச்சு கொண்டு வந்தவன் ஒரு பையனை பேரனுக்கு நடிக்கிறதுக்கு எடுத்தது. அப்போ எடுத்தால் அந்த பையன் வந்து இப்போ மெட்டாக்களுக்கு சில அழுகிற காட்சி வரைக்கும் நாங்கள் அந்த கண்ணை கிளசரின் போடுறோம். அப்போ அப்பாச்சி செத்துட்டா சாக பேரன் வந்து அப்பாச்சியை பார்த்து என் அப்பாச்சின்னு அழுகிறது உண்டு. கண்ண நேரம் மெட்டாக்கள் மேலே இவனும் அழுகிறது சீன் எடுக்கும். அப்போ அண்டைக்கு எடுத்து போட்டு நீ படிப்புற அடுத்த கண்டினியூட்டி அடுத்த நாள் எடுக்கிறதுக்கு என்ன இவன் வீட்டை போய் கள்ளி மரத்தில் ஒன்றை பிடுங்கி போட்டு கள்ளி பாறை கண்ணு கவிட்டு அழுது பார்த்துருக்கான். அழுது பார்த்தா உனக்கு கண்ணெல்லாம் அஞ்சு வந்து ஐயோ ஐயோ கண்ணெறி இதுன்னு சொல்லி காத்தி கொள்ளாரு. இதாகத்தை கொண்டே காட்டி மறந்தெடுத்து இங்கே அடுத்த நாள் படம் பிடிக்கிறதுக்கு வரணும். ஆள் வந்து ஒழிச்சு நிற்கிறார். எங்கே ஆளுன்னு கேட்டால் அவர் இப்படி பம்மி கொண்டு நிற்கிறார். அப்போ பயத்தில் என்னட்ட கிட்ட வர பயத்தில் பம்மி கொண்டு நிற்கிறார். இந்தியாவில் வேறமெண்ட் சொல்லி கூட பார்த்தா கொஞ்சம் வந்து இன்னையெல்லாம் வீங்கி போய்க்கிறார். அதுவும் எங்களுக்கு நல்லதாக தான் போச்சு. பிரச்சனை இல்லைடாப்பா, நீ நல்லவேலாம் செய்திருக்கிறான்னு சொல்லி போட்டு அந்த அழுகிற சீனை எடுத்து போட்டு அவர் க்ளோஸ்அப் வச்சு விட்டான் கண்ணுக்கு. உண்மையிலேயே கணிச்சு வந்து பொடியன் அழுது போட்டுருக்கிற மாதிரி அந்த தத்ரூபமாக அமைஞ்சது அந்த சீன். அது சரியான ஒரு கடுமையான ஒரு டைரக்டராக இருந்தது. அப்போ எல்லாரும் பயப்படுற பயப்படுற அளவுக்கு இல்லை. அந்த அன்பால் கட்டி ஓ அன்பால் கட்டி இந்த கட்டி வச்சிருந்த ஆக்கள் அவங்களெல்லாம் நல்லா என்னோட தம்பல் அடித்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு படம் ஒன்று செய்யணும்னா நீயும் ஆண்டு இந்த சுனாமி அடித்தோம். அது எங்களுக்கு நடிக்கிற பிள்ளைகள், இந்த படங்களுக்கு வந்து நடிக்கிற பிள்ளைகள் ரெண்டும் அந்த சுனாமியில் செத்து போச்சு. அப்போ அந்த பிள்ளைகளின் உண்மையான சம்பவ கதைகளை தாய் பெரிய நீள தலைமை மனுஷியும் சுனாமியில் அடிபட்டு போய் பனைமரத்தில் சிக்கப்பட்டு கிடக்கல மனுஷியின் தலைமையில் வெட்டித்தான் அவள் அந்த உயிரை காவல் பண்ணி கொண்டு வந்தது. அப்போ கொண்டிருக்கல உண்மைச்சம்பவம். ஓ அந்த கமலாஜுக்கு போகணும், போயிட்டு வருவாங்க. இவருக்கா போயிட்டு வந்துடுவேன். Thank you.
சரியான வெயில் இன்றைக்கு நான் வச்சு கொடுத்து வாங்க சாப்பிடுவோம். என்ன ஃப்ரைட் ரைஸோ போட்டு முருங்கைக்காய் பொறிச்சதெல்லாம் பார்த்து நாங்கள் யார் செஞ்சது தங்கச்சி தானே பரவாயில்லையே அதனால முதலெல்லாம் செய்து ஒடிப்பா பிள்ளைகிட்ட கொடுத்தாச்சு பொறுப்பேன் நான் பார்த்துக்கொள்ளு. ஓகே அங்கெல்லாம் பேட்டி சொல்லுங்க ஆண்டி காதல் கல்யாணம் வேறு ஆளப்படி வேறு வெளியிலெல்லாம் தான் சொல்ல மாட்டேறேன் இந்த வீக் பாயிண்ட்லாம் எப்படி கோவப்படுவாரா சண்டை ஒடிப்பாரா எப்படி கூட அவன் தாக்கு பிடிச்சிருங்க நீங்கள் பிடிக்க கூட பார்க்க கூடாது கண்ணால் காட்டி விட்டுறாரு எப்படி சுபாவம் எப்படி இவ்வளோ காலம் காக்க பிடிச்சி வந்தாச்சு என்ன நினைக்கிறீங்க அவர் உங்களை பற்றி சொல்கிறார் நீங்கள் தான் எல்லாம் அனுசரித்து போகிறதாம் யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்குறதாம் உண்டு வச்சு இப்பளம் தெரிகிறார் அவர் கேட்ட மாதிரி நான் என்ன கேட்ட மாதிரி அவர் அந்த லவ் பண்ணுற காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்கிறாரா அல்லது அதே மாதிரி பரவாயில்ல அப்போ சொல்கிறதுக்கு அந்த இருந்தாலும் சொல்ல மாட்டேன் வீக் போயிருந்த தங்கச்சி சொல்லுங்க அப்பா பத்தி அப்பாட்ட ப்ளஸும் மைனஸும் சொல்லுங்க ப்ளஸ் ப்ளஸ் வந்து பொறுமையா இருப்பேன் இடிக்குது பொறுமையா இருப்பாருன்றீங்க இப்ப இருந்து கோபம் மாட்டான்டா கோபம் வராது வந்துச்சுன்னா இப்ப இந்த கஷ்டம் எப்படி போகுது உங்களோட காலம் கூட ஆலம் அப்பாவோட இந்த இத்தனை வருஷம் அப்பாவோட இருந்திருக்கிறீங்க யுத்தம் அது இரண்டு எல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க என்ன என்ன நினைக்கிறீங்களா அப்பா பற்றி இது வேற வேற மற்ற ஆக்களோட கம்பேர் பண்ணும்போது அப்பாண்ட அதே மாதிரி இப்போ படிப்புலையோ இதுலையோ எல்லாமே ஃபுல்லாகவே இப்போ எங்களை படிக்க வச்சு தாண்டு ஃபுல்லாகவே சேருக்கு பாட்டு படிப்பாரா அவர்கிட்ட இருந்து பழைய பாட்டு தான் இதுல பாத்து படும் கூட வந்து டிஸ்டர்ப் பண்றதா இந்த கதைகளை எல்லாம் சொல்லி கிள்ளி ஜோக் எழுதுண்டா அத வெளியில போவாரு கலைஞர் வந்து இப்போ கப்பல் இதையும் விட்டுட்டு வந்தோம்னா உங்களுக்கு ஒரு என்ன வேறு வேலை அப்படி இல்லையோ இந்த இந்த வேலை கணிக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணப்படல உங்களுக்கும் இப்போ ஈடுபாடு இருக்குது இல்லைங்களா இதை கீறிக்கொண்டிருக்கேக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா இப்படி அதை அப்படி செய்யலாம் இது இப்படி செய்யலாம்னு ஐடியா கொடுப்பீங்களா நீங்கள் கேட்டு செய்வீங்களா இல்லை அந்த கரணனோட இது இருக்குல்லோ அம்மாவோட படம் கீர்னா தானே ஐபிசி ஓப்பனிங்க்கு அந்த அந்த சம்பவத்தை இருக்கா சொல்லுங்க ஆள் எல்லாம் நித்திர எல்லாம் இல்லாமல் முடிச்சு கொண்டு வந்த ரெண்டு எல்லாம் எல்லாம் படத்தாலும் அவர் இருந்து படங்களுக்கு அந்த அந்த படத்துக்கு அன்றைக்கு என்ன நடந்தது அன்றைக்கு இரவில் அவன் இரவு வாக்கு போட்டு பிடிக்கல அவன் வந்தவர் ஜோதிச்சு கொண்டு வந்தாராம் ஜோதிச்சு கொண்டு இருந்தவர் என்ன படம் சரியாக
புரிய உங்களுக்கு யோசனை வேற இல்லையா, வேற பீரியட் வேற இல்லையா, அவர் செய்வார் செய்வார்னு தெரியும் தானே ஓகே. அவருக்கு டென்ஷன் இருந்தா உங்களுக்கு டென்ஷன் இல்ல, அவருக்கு கூடுதலா நைட்ல தான் எல்லாம் ஐடியா வேறும் கீறதெல்லாம் ரெண்டு மூணு மணிக்கு எல்லாம் இருந்து செய்வேன். அப்ப விடிய எழுமி கேட்க இல்லையா, எல்லாம் முடிஞ்சுதான் நல்ல மாதிரி முடிஞ்சுதான் ஜோதிச்சு கொண்டு வந்தீங்களா அப்பா என்ன நடந்த அப்படின்னு அவர் நாங்க விழும்பவே சொல்லுவேன். ஆ எல்லாம் முடிஞ்சது சூப்பரா வந்துட்டு சொல்லி அப்பா வந்து மகன்ல கூட பாசம் காட்டுவாரா உங்கள்ட்ட கூட பாசம் காட்டுவாரா? ரெண்டு பேரும் போய் சொல்ல கூட கூட இல்ல அப்படி இல்லையே உங்கள்ட்ட தான் கூட பாசம் பண்ண மாதிரி சொன்னாரு கூட அப்பா மேலே பொம்பளை பிள்ளை தானே பிடிக்கும் இப்போ யார் சின்ன கழுதுண்டா அவையோட நல்ல க்ளோஸ் ஆகி இப்போ என்னட்ட கிளாஸுக்கு வருவினா படிக்கிறதுக்கு அவையோட இதுண்டா நல்ல க்ளோஸ் ஆகிதுண்டு அவைக்கு இப்போ தாத்தா தாத்தாண்டு அப்பாவோட நல்ல இதை க்ளோஸ் ஆகிடுவினா இதுதான் அவைக்கு இப்போ என்ன என்ன என்னட்ட வாரதையும் விட அப்போ அப்பான்ட்டு சொன்னால் அப்பா ட்ராயிங் இது கலரிங் செய்வார் இதுண்டு வேறு அதுகளை பார்க்கறதுக்கு இதுன்றதுக்குண்டு வருவோம் பெரிய மிளகம் தேவராஜா லோயர்னு சொல்லி அவருடைய மனைவி. இவ வந்து பெண்ணியல் சம்பந்தமாக பெண்களுக்காக மற்றது அதாவது இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்காக மற்றது இந்த அடிமைத்தனம் இல்லாமல் நீங்கணும் என்ற விஷயங்களுக்காகவும் மற்றது குரல் கொடுத்த ஒரு பெண். ஓ இப்படி ஒரு படம் நேரம் எடுக்கும் இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறது லீவாக இருக்கிற நேரங்களில் மனம் அந்த அந்த இது வந்து இந்த மாதிரி வேலையில் நேரம் ஓ கொஞ்ச நேரம் ஓ கொஞ்சம் விருப்பம் வந்துட்டேன்ட்டு சொன்னால் அது நேரம் காலம் பார்க்காம வேலையை செய்து கொண்டு போகலாம். வெப்பாலும் மங்கள் இப்போ நீங்கள் பொறித்தனமாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் படத்தோடையே ஃபுல்லாக ஏதாவது ஒன்று முடிக்கணுமெண்ட்டு உங்களை அடிக்ட் ஆகி வச்சுருந்துருதா? அது இல்லை நடந்தது தான் கட்டாயம் அது நடந்தேன்டா. 64 பேட்ட படம் கொண்டு தந்து போட்டு உடனே வேணும் சொல்லி கேட்டு ஓ அப்படியான வேலைகளெல்லாம் வருத்தனமாக இருந்து செய்த வேலைகள் முடிச்சு கொடுக்கணுமெண்டு செய்த காலங்களெல்லாம் வேலை இந்த நிர்பந்தம்ன்றது உண்டு. ஓ நீங்கள் எல்லாத்தையும் மறந்து அந்த அதில் ஃபோக்கஸ் அந்த படத்தில் மட்டும் இருந்து ஓ அப்படி அந்த அந்த படங்களுக்கெல்லாம் வருத்தனமாக இருந்து செய்கிற படங்கள் கணக்க செய்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் அந்த அந்த நடந்தது என்னென்னா இப்போ நாளைக்கு ஒரு நிகழ்வொன்று நடக்க போது இன்றைக்கு அந்த படைப்புகள் முடிக்கணும் முடிச்சு தரணும் என்ற ஒரு இது இருந்த காலத்தில் பின்னேரம் ஒரு 3 மணிக்கு வேலை செய்ய துவங்கினது ஒரு ஒரு இயற்கை காட்சி கீற துவங்கினது. அப்போ அது இந்த சிவரின் அளவு வந்து கிட்டத்தட்ட 12 அடி உயரம் 10 அடி நீளம் பெரிய சிவர். அது ஒரு 4 மணித்தி ஆழத்துக்குள்ளே அந்த படவையில் முடிக்கணுன்றதுக்காண்டி தொடங்கி 3.5 மணித்தியாலம் அந்த நேரம் கணக்கி போட்டு அதுக்குள்ளே ஒரு இயற்கை காட்சி கடற்கரை காட்சி தென்னை மரம் மற்றது அலைகள் வந்து மோகிறது எல்லாம் இதண்ட ஒரு காட்சி உண்டு. அப்போ கேட்ட கலைஞருக்கே நான் சொன்னேன்னா சரியாக ஒரு 6:30 நிலவு சும்மா உங்களுக்கு காலிக்கிற படம் தான் இப்போ நான் செய்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த படத்தை எடுத்து வீசிக்கி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முடிக்கணுன்றதுல மற்றது அகலம் கூடின ப்ரஷ் தான் பா வைக்கிறது 9 இன்ச் ப்ரஷ் பெயிண்டை தூக்குறதும் அடிக்கிறதும். அப்போ பார்வையாளனுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை முடிய மட்டும். அப்போ அந்த கலைஞனை ஒரு இடத்துல பேசாமல் இருங்கோ அப்படின்னு சொல்லி இருத்தி போட்டு நான் அந்த வேலையை செய்தேன். அப்போ கடகடண்டு எல்லாம் செய்து முடிஞ்சு சரியாக 6:30 அந்த கவிஞன் ஆசைப்பட்ட அந்த மாதிரி இது வந்துட்டு காலிக்கு நினைவு காலிக்க உடனே என்னை கடுப்பிடிச்சு கொஞ்சி இருந்துட்டு டக்கண்டு கவிஞர் தானே. அப்போ கவிஞர் ஓ கவிஞர் வந்து அவர் தன் வேலையை செய்தார், நான் இது ஓவிய கலைஞர் நான் இந்த வேலையை செய்வேன். பிறகு அது என்ன வசன நடிகையாக இருக்கிற கவிதை பிற பாடலாக அப்படியும் வரும். அப்போ வந்தோடனே அது நல்ல தரமான ஒரு படைப்புகளாக வரும். அப்போ எல்லாத்துக்கும் எல்லா கலைஞரும் ஒன்று சேர்ந்தால் தான் சில சில விஷயங்களை ஓ அது ஒரு பெரிய நிகழ்ச்சியை எடுத்து தரக்கூடிய ஒரு விஷயமாக மறக்க முடியாத விஷயமா
இதனாண்டிருந்தாலும் சரிவதில்லை. சத்தியா ஒரு 2:30 இருக்கு. சந்தோஷமா இருந்துச்சு இந்த படம் இருக்கா செய்து முடிச்சு முடிச்சுற மாதிரி ஒரு மூட் வந்துட்டு ஓ கொடுத்தே ஆகணும். அவர் இப்படி சொன்னவர் அவருக்கு ஒரு இதை இம்ப்ரெஷன் உண்டு வர்றது கீத்த மாதிரி தான் அது இருக்கணும் வந்துட்டு நல்ல மூட் ஒன்று வந்துட்டு எடுத்து டக் 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 டக்கண்டு ஹீரி போட்டு சாரி ஒன்று செய்து நான் ப்ளூ கலர் சாரி ப்ளூ கலர் சாரி வித்தியாசமாக வரணும் வந்து செய்து நான் இந்த லேட்டஸ்டான லேட்டஸ்டான சாரி கொண்டு போடுவோம். இணையதன்ட்டு கொண்டு போனால் அங்கே இன்னும் படத்தையும் காண இல்லை இன்னும் சரி என்னொன்று இவர் டெலிஃபோன் கேட்கறதுக்கு அங்கே போனோம்னா இங்கே ஃப்ரேம் இதில் இருந்தது எல்லாம் வாய்த்து வந்து நாங்கள் கொண்டு அந்த ஃப்ரேமுக்குள்ளேயே படத்தை சரி அவருக்கு தெரியாதோ அவருக்கு ஷாக் அடித்த மாதிரி இருக்கணுன்றக்காண்டி அதை கொண்டு அதுக்குல செருகி போட்டு இவர் காய்ச்சிட்டு திரும்ப படத்தை பார்த்தேன். பார்த்தோம் அவருக்கு அடிக்க விட்டுவிட்டு அம்மாண்டா காணும் ஓ அம்மா இது அவர் ஒன்றும் சொல்லல டக்குன்றது வந்துட்டு கட்டுப்பிடிச்சு இருக்கா ஹாக் பண்ணி முடிச்சு போட்டு அம்மா இப்போ இருந்தாண்டா இப்படி லேட்டஸ்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு வசனம் அந்த ஃபெடப்பான எல்லாத்துக்கும் இல்லை எல்லாத்தையும் அடித்து உழைச்சி அந்த மனதை பெரிய திருப்திப்படுத்திச்சு. டெலிவரி முடிஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஓ அதுவும் ஒரு உயிரூட்டமாக இருக்குது எனக்கு அது எங்களை நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அந்த படம் படம் இருக்கோ நல்ல உயிரூட்டமாக அந்த படம் உண்டு. எனக்கு மருந்து எடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனேன் போ அப்போ அது ஆஸ்பத்திரி போய்க்கல செல்லெல்லாம் அடிச்சு கொண்டிருக்கு அடித்து எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிற நேரம் என்னுடைய நல்ல காலமோ இன்னும் தெரியாது இன்றைக்கும் உயிரோடு இருக்கணும்ன்ற இதுலையாக்கும் தப்பியொட்டி வந்து இருக்கிறேன். நான் போகிறது ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் ஏற்கனவே காயப்பட்ட சனங்கள் அங்கே மருந்து எடுக்க போன நேரம் அதே ஆஸ்பத்திரியில் திரும்ப மெட்டத்திரம் ஒரு ஷெல் ஒன்று வந்து விழுந்து பிடிச்சிட்டு அது மாத்திரங்கள எனக்கோ அது வந்து வெடித்து அதுக்குள்ளே ஒரு கன பெயர் குழந்தைகள் குட்டிகள் வயசு போனாக்கள் அம்மாக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே உள்ளுக்கு போக தெத்த வார்டு தான் ஒட்டியே சிவப்பு நிறமும் அதுக்குள்ளே அசைஞ்சு கொண்டிருக்கிற சில மனித உடல்களையும் பார்த்தது. அப்பப்போ இப்போத்தே ஓவியத்தில் வந்து இப்போ அதாவது நவீனத்துக்களால் படைப்புகள் வரணுமென்று சொல்லி ஆக்கள் கேட்கல அந்த படைப்புகள் எப்படி பிரதிபலிக்கும் வேண்டாட்டால் நான் ஒரு சிவப்பு வர்ணத்தை எடுத்து இந்த வெள்ள பேப்பரில் அப்படியே சடாரண்டு ஊற்றுறேன் ஊற்றுனா அந்த சிவப்பு வர்ணம் கண்டபடி அப்படி அங்கேயாலும் இங்கேயாலும் சிதறண்டு இருக்கடாக்கும். அதுக்குள்ளே நான் பெலட் நைஃபால் இன்னும் சிவன் ரெண்டு ரெண்டு தட்டு தட்டுனா அதில் வயசு போன மனுஷர் அம்மா அந்த குழந்தை பிள்ளை அவ்வளோ பேரையும் நான் கண்ட காட்சியை அப்படியே தத்துருவமாக அதில் காட்சி ஆக்கலாம். கலைப்படைப்புகள் இது செய்து எங்கட காலம் முடிகிற டைமுக்கிடையில் இளஞ்சந்ததிகள் இதில் தலைச்சு கொண்டு வரணுன்றது தான் இந்த விருப்பம் கூட கட்டாயங்கடா. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் நான் இப்போ கற்றுக்கொண்ட சில விஷயங்களை என் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது கூட தான் விருப்பம். அப்போ இதில் இருக்கிற படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு அந்த பேப்பரில் பேப்பர் ஒர்க் அப்போ இந்த வேலையை வந்து இப்போ இங்கே வீட்டில் மகள் தான் வாரிசு தொடங்கிட்டாங்க ஒரு டஃப் ஒன்று கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு. ஓ அப்போ அவ நல்லா இருக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு. என்ன அதான் அப்பா ஒரு ஓவியர்ண்டா அந்த பக்கத்துலேயே வராமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அட்வான்ஸாக போகிறாங்க ரெண்டு போகிற விஷயங்களை ஜென்ரலில் அவள் இங்கே இருந்தால் மேட்டே இப்போ இது இங்கே வந்து எங்கள்ட உள்ளூரில் கூட கடைகளுக்கு கொடுத்து காசு எடுக்கிறாங்க. ஓ இதேமாரி நான் லண்டனில் நிற்கிற நேரம் அங்கே பள்ளிக்கூடங்கள் அங்கே இன்னும் கொஞ்சம் கூட இதாக இருக்கும். அங்கே வந்து இந்த வெள்ளக்கார ஆக்கள் கூட விருப்பம் அப்போ அவியல் வந்து
இங்கே எங்களுக்கு நாங்கள் அந்த வாழைத்தண்டுகள் மற்றது இந்த இதுகளில் செய்கிற வேலைகள் இருக்குது தானே. இப்போ கண்ணத்துக்கு இங்கே இருக்கும் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பன்னாடை இங்கே வாழைத்தண்டு வாழைநாறுகள் அதில் இந்த வைக்கோல் இதில் எடுத்து செய்த வேலை இந்த வேலை. அப்போ இப்படியான இதுகளுக்கு அங்கே சரியான கிராக் ஓ. அப்போ இந்த இதுகள் அங்கே வெளிநாடுகளில் இதுண்டு. நாங்கள் அங்கே இங்கிலீஷ் லேடி அப்படின்ற கடைகளை கொடுத்து இதுண்டு. காலமே இப்படி துப்புரவாக இருக்கும் வீடு வாசல். ஒரு காலமாக விடிஞ்சு வீடு துப்புரவாயிட்டு அங்கால போயிட்டு இங்கே வேற இல்லை. இங்கே எல்லாம் முழுக்க பரவிந்து எல்லாம் எல்லாம் இதெல்லாம் சீமந்துகள் கிளே மண்ணு ஓயில் ஓ குழந்தை பிள்ளைங்க வேறு எல்லாம் பரவி படங்கள் இடங்கள் எல்லாம் கிடக்கும். ஒரு ஆக்கள் வந்தாலும் இருக்கிறது கொள்றதுக்கு இடம் இல்லாமல் எல்லாம் பரவுபட்டு கிடக்கும். பின்ன அதை அப்புறம் மற்றத்திறன் துப்புரவு ஒன்று. அப்போ அதுகள் இந்த தொழில் வந்து இதை செய்து பெயிண்ட் பண்ணி தான் இதன்றது. அப்போ நான் இப்போ இது முந்த நாள் செய்ய துவங்கினான். என்னுடைய இதில் கற்பனையில் பாரதியாட்ட சின்ன சிலி வந்து இன்னும் முடியல இதுதான் அந்த அதுன்ற ஆரம்பம். இனி இது முடிஞ்சோடனே இது அவைகளுக்கு அச்செடுக்கிறது. இவ்வளோ காலம் இவ்வளோ வருஷம் வந்து சலுக்காமல் கொள்ளாமல் எந்த ஒரு சலிப்புத்தன்மையும் இல்லாமல் உங்களோட ஒய்ஃப் ஆகட்டும் பிள்ளைகளாகட்டும் எப்படி சமாளித்து கொண்டு போகிறன்றது அது அது நீங்கள் என்ன டெக்னிக் வச்சுருக்கிறீங்களா? அவைகளுக்கு டெக்னிக் என்ன ஒன்றும் இல்லை இதாக தான் கேட்குறது. சில நேரம் இது வந்துட்டால் அவருக்கு சொல்லி இப்போதானே அப்பா ஒதுக்கி விட்டேன் வீடு. அதுக்கிடையில நீங்கள் இதன்னு நேற்றுக்கெல்லாம் இதெல்லாம் உதவி கிரிக்கி பயிற்சி போட்டு போகிறதுக்கிடையில இவரை வச்சு இதில் வச்சு செய்துறேன் சொல்லி போட்டு நீங்களாம் கூட்டி போட்டு போய் படுக்கணும். அண்ணன் அப்புறம் நான் தான் கூட்டுனேன் சீமந்தெல்லாம் கூட்டிக்கிட்டு விட்டுட்டு போகிறேன். அது என்ன வரணும் இல்லை இந்த அவியலுக்கும் ஒரு தேவை இருக்கிற படியா அவசரமா அவளான் தான் மெட்டமடி வரணும் இல்லை. மற்ற மகன் இருக்கிறார் மகன் என்ன செய்வார் ஓமன் சொல்லி எல்லாம் ஒரு அவசரமா இனி இல்லைன்ற அவசரமான வந்து ஆளுக்கு இனி வர்ற சந்ததி இல்லை இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த சந்ததி அல்ல இனி வரப்போகிற சந்ததிகள் வந்து இந்த இந்த கலைத்துறை கலைன்றது ஒரு கொஞ்சம் ஒரு டிஜிட்டல் மயமானாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய இதுகள் இல்லை அழிஞ்சு கொண்டு போகுது. இப்போ இதை வந்து அப்படியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண மாணாக்கர் உருவாக்கியிருக்கிறீங்க கடத்தியிருக்கிறீங்க ஓகே. இனி வர்ற சந்ததிக்கு என்ன சொல்ல வர்றீங்க? வர்ற சந்ததிக்கு என்ன மாதிரின்றா இந்த இந்த மாதிரியான கலைப்படைப்புகள் வந்து எங்களை மண்ணுக்குரிய விஷயங்களை வெளியுறவங்களுக்கு காட்டுவோம். இதுதான் எங்களோட கலை கலாச்சாரம் இதுதான் எங்களோட பண்பாடு தமிழருடைய பண்பாடுகள் அது எழுதுலன்னு சொல்லி எங்களுடைய விழாக்கள் சம்பந்தமான விஷயங்களை தங்களோட படைப்பில் இதை உருவாக்கி அதை கடத்தி செல்லணும் மற்ற இதழுக்கு கடத்தி செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த வகையில் இதை பொறுமையாகவும் அதே வேளையில் விடாமுயற்சியாகும். இப்போ கனவேர் என்னடா ஐயோ இது அவர் தான் செய்யலாம் நாங்கள் செய்யலாதுன்னு சொல்லி முடியாதுன்னு போடுவோம். முடியாதுன்னு சொன்னால் அதுன்ற உண்மையான கருத்து என்னென்று கேட்டால் நீங்கள் முயற்சிக்கவில்லை என்றான் அர்த்தம். அவையல் முயற்சிப்பினமாக இருந்தால் இதே மாதிரி அவையல் திறமா இன்னும் வெளியில் கூட செய்யலாம். எல்லாம் அந்த முயற்சி தான் இருக்கு. மறைத கழிதலும் புதியன புகுதலும் அந்த மாதிரி வரையில் இல்லை. இந்த பாங்கு வந்து மரபுகள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பழையன புகுது கல்யாண வீடுகளை நீங்கள் கூட பார்த்தா கூட எங்களோட பழைய கலாச்சாரங்கள் இன்றைக்கு கொரோனா வந்துட்டுது. கொரோனா வந்தோடனே இப்போ திரும்ப என்ன நடக்குது நாங்கள் மஞ்சள் முகத்துக்கு பூசணும் மற்றது கைகாலுக்கு மஞ்சள் பூசி பின்ன வெளியில் போயிட்டு வரையில கைகால் அழிட்டு வரணும் தலைமையர் விட்டு ஓசத்தை விட்டு குளிச்சுட்டு வரணும் சுழண்டு திரும்ப சீரோ அதே வட்டம் ஒரு ஒரு சைவரண்டது என்னென்று கேட்டால் தொடக்கம் இல்லை முடியும் இல்லைன்ற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு வந்து நிற்கு. அப்போ அப்படி வரைகளை திரும்ப அது மணல் வட்டத்துக்குள்ள வந்து சேரும். அப்போ அதுதான் அந்த உண்மை. அப்போ வருங்கால சந்ததிகள் கண்டிப்பாக இதை விடாமுயற்சியாக எடுத்து அவையிலே படித்து தங்களோட விடாமுயற்சியில் அது முன்னேறி இதில் நிறைய சம்பாதிக்கலாம். தங்களோட அதாவது வந்து நிறைய பெரிய கோடீஸ்வரரா அப்படி இப்படி இதண்டு வர்ற ஆக்களும் இருக்கணும். அது இல்லாமல் சும்மா தங்களோட இயல்பான வாழ்வையே கொண்டு சம்பாத்தியதுக்கு அப்பால ஒரு மனது நிம்மதியான அதாவது வந்து வேலை வெட்டி இல்லையென்று வீட்டுக்குள்ள சந்தோஷமாக செய்தோண்டு தங்களால் இயலக்கூடிய நேரத்தில் இது இதனோடு போனால் கொண்டே கடைகளை கொடுத்தாருன்னா இல்லடிக்கு இங்கே கொடுத்தாங்க உடனே காசை கொடுப்போங்க கலைப்படைப்புகள் இப்போ வச்சா கூட வடிவாதான் இருக்கும் இருந்தா கூட ஒரு வடிவாதான் இருக்கும். சரி நன்றி ஐயா. நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ உங்களோட ஒரு நாளை நாங்கள் அப்படியே மக்களுக்கு காட்டியிருக்கிறோம். உங்களோட வாழ்க்கை வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம்
எல்லாரும் பார்த்துருப்பினம் ராஜனங்க இவ்வளாலாம் எல்லாரும் பார்த்த ராஜனங்களும் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு ராஜனங்களும் எல்லாரும் பார்த்துருப்பினம் சரிதான் நன்றி சரிதான் ஓகே மாலா நன்றி இங்கே போப்பேன் தங்கச்சி எல்லாருக்கும் நன்றி நல்ல சாப்பாடு தந்த நீங்கள் உங்களோட படைப்புகள் எல்லாம் பார்த்து நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சரிதானே ஓகே நன்றி வணக்கம்